ஷாலும் வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம வெல்லம் வாங்கிட்டு வந்து அதை அப்படியே கட்டியாக தான் வச்சுருப்போம். சில சமயம் அது கெட்டு போயிடும். அப்படி இல்லாமல் வெல்லம் ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம் ஆனாலும் கெடாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்லம் எப்படி ரெடி பண்ணுறது, அதே மாதிரி அதை யூஸ் பண்ணி எப்படி டீ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு பேனில் 1/2 kg வெல்லத்தை நான் நல்லா நுணுக்கி சேர்த்திருக்கேன். அது கூடவே 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுறேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு, இந்த மாதிரி நுர ததும்ப கொதிச்சு வந்தால் போதும். நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ண விட்டுருங்க. கூல் பண்ணதுக்கப்புறமா இதை வடிகட்டி ஒரு கண்ணாடி ஜாரில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றி இதை நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் வெல்லம் கெடாது. ஆனால் இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணி தான் வைக்கணும். அதை யூஸ் பண்ணி எப்படி டீ போடுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சூடு பண்ணுங்கள். அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் 2.5 டீஸ்பூன் டீத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதுலேயே இடித்து 1 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. அதையும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வர்றப்ப அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் 2 டேபிள்ஸ்பூனுக்கு நம்ம காய்ச்சின வெல்லத்தை சேர்த்திக்கலாம். சேர்த்து 1.5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா அதில் பால் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு டீத்தூள் இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் நிறையா சேர்த்திக்கலாம். எங்களுக்கு மைல்டாக போதுங்கிறதுனால நான் குறைவாக சேர்த்திருக்கேன். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரணும். பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பரான ஏலக்காய் வெல்லம் டீ ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல நுர பொங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி 1-5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான ஏலக்காய் டீ ரெடி ஆயிரும். நீங்கள் டைரெக்டாக வெல்லத்தை போட்டு செஞ்சிங்கன்னா சம்டைம்ஸ் பால் திரிஞ்சிரும். ஆனால் இந்த மாதிரி வெல்லம் சிரப்பை எடுத்து இதில் செஞ்சிங்கன்னா டீ ஒரு நாளும் அந்த மாதிரி தெரியாது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் விரும்பி குடித்தோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சு லாங் டைம் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.